நீங்கள் காலையில் பூமாதேவி தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிட்டுருந்து நேராக சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இங்கே பூமியை தொடரும்போது செவ்வாய் வேலை செய்யுது. நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அப்பா வந்துடுறாரு. ஏன் அப்பா நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகத்தில் முடக்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு இந்த ராசிகள் முடங்கி போகும் அப்படி தான் சொல்கிறீங்க. அப்போ சூரியன் எந்த நட்சத்திரத்தில் போய் ஒரு பாவகத்தை முடக்குதோ அந்த பாவகத்தை அனுபவிக்க முடியாத இந்த கருவை அங்கே தோஷமாயிடுது. அப்போ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதகம் வேலை செய்யுமில்ல. போகும்போது சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது கையோடு பாய்க்க உங்களோட ஜாதகம் ஏதாவது தலைமெட்டுக்கல்ல வச்சுருந்தீங்கன்னா சூரியன் நமஸ்காரம் பண்ணும்போது கையோட உங்கள் ஜாதக கடத்தையும் சூரியன் கிட்டே காமிங்கன்னு அவருக்கும் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் வந்துருமில்லன்னு. என்னங்கம்மா? உங்களுக்கு கண் வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக சூரிய நமஸ்காரம் பண்ணி உங்கள் உடம்புக்கு வந்து பவர் கொடுக்குறீங்களே, உங்கள் தலையெழுத்தே வந்து இந்த பிரபஞ்சத்தில் உனக்கு இதுதான் கிரகம், இதுதான் நட்சத்திரம், இதுதான் ராசின்னு கொடுத்த கிரகத்தையும் கொண்டு போய் அதே ஆத்மாகாரகன் சூரியன்கிட்ட கொண்டு போய் காமிச்சிட்டிங்கன்னா அவருக்கும் சேர்ந்து ஆசீர்வாதம் வந்துருமில்லங்கண்ணே. நீங்கள் காமிச்சதுனால ஒரு நல்ல விஷயம் நடக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லை. நீங்கள் இப்போ சொன்னீங்களே, சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாயின கூட பிறந்த சகோதரன், எல்லா உறவுக்காருமே சூரிய நமஸ்காரம் பண்ணால் நல்லா இருப்பாங்க எப்படி? அம்மா கரெக்டா? அப்போ எவ்வளவு காலத்தை நம்ம வீணாக்கிட்டு இருக்கிறோம்னு தெரியுதுங்களா? சிலதெல்லாம் தெரியல, ஏன்னா முன்னோர்கள் சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் ஆதிகால பரிகாரம்னு வச்சேன். இதெல்லாம் நாம் அந்த சின்ன வயசில் அறியாத வயசில் இந்த ஜோதிடத்துறையில் வந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் இந்த தேடி பார்த்து கிடச்சதை கொஞ்சம் மிக்சிங் பண்ணிட்டேன். அதனால் இந்த ஆதிகாலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, இப்படியெல்லாம் மறைஞ்சாங்கன்னு. ஏன் அந்த ஆலமர கதை நம்ம சொன்னோம், அந்த ஆலமரத்தில் வந்து ஒரு வேர் பின்னி பிணைஞ்சு ஒன்றுக்கு ஒன்று பிழைஞ்சிருக்கும். அந்த வேரை நீங்கள் பிடிக்கவே எங்கேயுமே பிரிக்க முடியாது, பார்த்துருக்கீங்களா? அந்த வேரை பிடிச்சிக்கிச்சுன்னா எங்கேயுமே நீங்கள் வேலைக்கு பார்க்க முடியாது. அப்போது அந்த காலத்திலே முன்னோர்கள் மரத்தை வந்து சூஸ் பண்ணும்போது அந்த மரத்தடியில் உட்காந்து ஒரு குடும்பம் பிரிஞ்சதை உட்காந்து பேசினா சேர்ந்துருவாங்கன்னு. அந்த வேறு எப்படி பின்னி பிணைஞ்சு சேர்ந்துருக்குதோ அதுபோல் அந்த மண், அந்த மரத்துடைய தாக்கம் அந்த இடத்துல இருக்கிறனால அங்கே பஞ்சாயத்து பண்ணால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க எப்படி? கரெக்டுங்களா ஐயா? அப்போ நம்ம எல்லாத்தோட வீட்லேயுமே உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம திதி அன்னைக்கு ஆலமரத்துடைய வேரை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் நம்மளும் மஞ்சள் தொடச்சி வீட்டில் வச்சா நம்மளும் கணவன் மனைவி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா? எனங்க, நம்ம மரத்தை தான் வளர்த்த முடியாது, மரத்தோட மூலிகையை உரிமையை கேட்டு கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதா? பாருங்கள், நாங்கள் வந்து தெரியுதா இத்தனை சித்தர்களை எங்கள் கூட வந்துருக்குறாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டேன். புரியுதா உங்களுக்கு? இதை நான் உருவாக்க முடியுங்களான்னு. இதில் 54 மூலிகை இருக்குங்களா? இது எதுக்கு நான் கொண்டு வந்தேன்னா, இத்தனை மூலிகையிலையுமே ஒரு மரத்தில் ஒரு சித்தர்கள் குடியிருக்காங்களா இல்லையா? இதை நான் போகும்போது கையில் எடுத்துகிட்டு வந்தேன். எங்கூட யார் தனியாக வருவா? சித்தர்கள் தானே வருவாங்க, அதனால் இத்தனை சித்தர்களையும் கையில் எடுத்து வந்துக்கிறேங்கண்ணே. கரெக்டுங்களா? இது செமக்கிறது ஒரு பாடுன்னு நினச்சா இந்த சித்தர்களோட ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்ண? கரெக்டுங்களா ஐயா? அப்போ ஏதோ பரிகாரமாக நம்ம எதை எடுக்கிறோமா? வேறு இப்போ வெண்கடுகு முன்னாடி தெரியுது, அந்த வெண்கடுகு யாருது? 9 நவதானியத்துக்கு 9 கிரகம் சொல்லி, வெண்கடுகு யாருது சார்? வெண்கடுகு மாந்தியோடது, மாந்தியோட தானியம் வந்து வெண்கடுகு. உங்கள் ஜாதகத்தில் மாந்தி தோஷம் யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி இருக்கோ அவங்க வெண்கடுகை நல்லா ஊற வச்சு அதை நல்லா இடித்து குக்கரில் வச்சு சாதம் பண்ணி உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசுக்கு ஆத்தங்கரையில் போய் உட்காந்து, இந்த மாந்தி பகவானே, எங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு உணவு கொடுக்காமல் மாந்தி தோஷம் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் இந்த நதியில் போய் என்ற மாந்தி தோஷமெல்லாம் இந்த கங்கையில் கரைஞ்சி போகட்டுன்னு சொல்லி ஒரு 27 வயசுன்னா 27 உருண்டை பிடிச்சி தலையை ஒவ்வொரு 3 முறை சுற்றி அந்த தண்ணியில் கரைச்சி விட்டிங்கன்னா இந்த மாந்தி தோஷம் கரைஞ்சி போய் தண்ணியில் நிவர்த்தியாச்சுன்னா உங்கள் லக்கண தோஷம் நிவர்த்தியாகும். யார் வேணும் செய்யலாம்? மாந்தியோட தானியம் அது தானே வெண்கடுகு சாதம். ஏற்கனவே நம்ம நிறைய மீட்டிங் சொல்லிக்க, லக்கணத்தில் மாந்தி இருந்தால் பிரேத சாபம், அந்த பிரேத சாபம் வந்து முன்னோர்களுடையது, அதனால் அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்ணால் மட்டும்தான் அந்த குடும்பத்திலேருந்து சாப விமோச்சனமாகனு சொல்லி. ஏன்னா தெரியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா, குளிக நின்று வீடு குட்டிச்சவர்னு சொன்னாங்க அந்த காலத்தில் மாந்தியோட சாபம். இந்த மாந்தியோட சாபம் அவங்களோட குடும்பத்தில் யாராவது இருந்தால் லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் மூதாதிகள் போய் எங்கேயோ இறந்து போயிடுவாங்க, அதை போய் கோடி கொல்லி அடக்கமெல்லாம் போட மாட்டாங்க, அதனால தான் அந்த கொல்லி வைக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த லக்னத்தில் மாந்திக்கு அவங்க யாருன்னு தெரியாததும் ஒன்று அடக்கம் பண்ணாங்க இல்லையா,
அதே போல நம்ம யாருன்னே தெரியாத ஒன்று எடுத்து அடக்கம் பண்ணால் நம்ம வம்சத்துக்கே பிரேத சாபம் வராது. கட்டுங்களையா? அப்போ அப்போ அந்த சாபத்தை நம்ம செயலமாக செய்யக்கூடாது. சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பாருங்கள், மேசத்துலேருந்து சிம்மம் வந்து எத்தனாவது வீடு சொன்னீங்க? ஐந்தாவது வீடு. அதில் முதல் நட்சத்திரம் என்ன? மக நட்சத்திரம் வந்து என்ன கிரகம்? கேது. கேது என்பது மோட்சம், கேது என்பது திதி கொடுக்கறது, மோட்சத்துக்கு போகிறது. அப்போது அந்த சிம்ம ராசிக்குள்ளே அந்த கேது பகவான் எதுக்கு இருக்குதுன்னா, அது யாரோட வீடு சொன்னீங்க? ஆ, சூரியனோட வீடு. சூரியன் அங்கே எப்படி இருப்பார்? அங்கே மோட்சமும் கொடுக்க சொல்லுது இல்லையா? அதனால் மேசத்துக்கு அஞ்சாம் இடம் என்பது ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் குழந்தையா? அஞ்சாம் இடம் வந்து மூத்த பையன் இல்லையா? பையன். அப்போ கேதுங்கிறது மோட்சம், சூரியனும் அங்கே ஆச்சி. அப்போ அப்பா உயிரோடு இருக்கும்போது மோட்சம் கொடுக்காதேன்னு சொல்லி வச்சது இதுக்கு தான். எப்படி அப்பா இருக்கும்போது மகன் வந்து திதி கொடுக்கக்கூடாதுல்ல? அப்பா உயிரோடு இருக்கும்போது மகன் திதி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அது என்ன லாஜிக்கு? அப்போ சூரியனோட வீட்டில் மக நட்சத்திரம் வந்து கேது நட்சத்திரம் அங்கே இருக்குது. கேது என்பது யார்? அது வந்து மோட்சத்து ராசி, அந்த மோட்சம். அப்போ ஒருத்தருக்கு திதி பிண்டமெல்லாம் கொடுக்கறது மோட்சத்துக்கு போகிறதான கொடுப்பாங்க. அது ஆட்சி வீடு சூரியனாக இருக்கிறதுனால தான் அப்பா வந்து ஆட்சியாக இருக்கிறாரு, வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்பா. அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது திதி கொடுக்காதீங்கன்னு முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. கரெக்டுங்களா? நீங்கள் கொடுக்க முடியாது. தொப்புள் கொடி சம்பந்தம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் உயிரை உருவாக்கின சொந்தம் அவருக்கு தான் மெயினாக இருக்குது இல்லைங்களா? அவங்களுக்கு திதிக்கு சோறு போடுறது வந்து கரெக்டாக போடணுமில்லன்னு. ஐயா நீங்கள் பாருங்கள், தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன் சொன்னாங்க, அது என்ன லாஜிக்கு? காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாம் இடம் யாரோட வீடு? அப்பாவோட வீடு. சரி, அப்பா சப்போஸ் இவர் அப்பா, இவர் ஒருத்தர் இறந்து போகிறாருன்னா கர்மஸ்தானம் எத்தனாவது வீடு வரும்? இருங்க இருங்க இருங்க, தகப்பனுக்கு வந்துட்டீங்க, தாய்க்கு சொல்லுங்கள். காலச்சக்கரத்துக்கு தாய் எத்தனாம் இடம்? நாலாம் இடம். நாலாம் இடம் தான் தாய். அந்த தாய் இறந்து போயிட்டாங்கன்னா கர்மம் நடந்துருச்சுன்னா கர்மஸ்தானம் எத்தனாம் இடம்? பத்து. அப்போ நாலாம் பாவங்கிறது கடகத்தில் இருந்து பத்தாம் பாவம் எடுங்க வாக்கல, ரைட்டு. அப்போ அதில் என்ன கிரக உச்சம்? அதனால் தலைமகன்னு சொல்லுதா? அதனால் தாய்க்கு தலைமகன் கொல்லி வைக்கணும்னு சொல்லுது, அதனால் சனி நீசம். எப்படி? இதே தகப்பனுக்கு இளைய மகன்னா அதே மேசத்துலேருந்து ஒன்பதாவது வீடு எடுங்க, அதுக்கு பத்தாவது வீடு எடுங்க. கன்னி. கன்னினா இளசா? கன்னினா இளசு. அதனால் தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு இளைய மகன், அதனால் கொல்லி வைக்கிறார். இந்த லாஜிக் வந்துருச்சா உங்களுக்கு? அம்மா கிடச்சிருச்சா உங்களுக்கு இந்த விஷயம்? இனிமேல் முறை தவறி கொல்லி வைக்க வேண்டாம்ல ஐயா, முறை மாற்ற வேண்டாம்ல. அம்மா தான் இல்லை, யார் இருந்தாலும் அப்பா அம்மா இருக்கும்போது, அம்மா இறந்துட்டா அப்பா வந்து கொல்லி, அப்பாவோட அந்த சீம காரியம் செய்கிறது அந்த மாதம் மாதம் சாயம்பரெல்லாம் பண்ணுவாங்க. அதே போல் அப்பா இறந்து அம்மா இருந்தால் மகன் செய்யலாம். இப்போ புரியுதா? பெண்கள் வந்து திதி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்லங்க, அதனால் வந்தது. அதனால தான் இங்கே சித்தப்பா பெரியப்பாவை உறவு எடுத்தீங்க நீங்கள். இங்கே சித்தப்பா பங்காளியை கூப்பிடு, இவர் இல்லைன்னா இவரோட ரத்தம், இவங்க அப்பாவும் அவங்க அப்பாவும் ஒரு ரத்தம், அவர் பிறந்த வாரிசை கொண்டான்னு கூட்டிகிட்டு வந்து முட்டை அடித்து ஏமகாரியம் பண்ணி அவருக்கு உருமா கட்டி அவருக்கு சீர சேமந்தமெல்லாம் பண்ணுறீங்களா இல்லையா? இதனால தான் சித்தப்ப மாரி பேணுன்னு சொன்னாங்க அந்த காலத்தில். பங்காளிகளெல்லாம் வாங்கப்பான். புரியலைங்கம்மா, சொல்லுங்க. இல்லை இல்லை, பரவாயில்ல விடுங்க ஐயா, பரவாயில்லைங்கம்மா, பேசுங்க. பங்காளிகளே இல்லையாம்மா, அவங்களுக்கு யாருமே இல்லை. நல்லா பார்த்துங்க, பங்காளியிலும் இல்லை, அதுக்கு வாரிசுகளும் இல்லை. உண்மையாலுமே அவங்க பிறப்பில் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத தோஷம் இல்லையா? குழந்தை இல்லையில. அப்படி இருக்கிறவங்க பேரம் வந்து அதுக்கு உண்டான ஈமகாரியத்தை செய்யலாம். ஏன்னா அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தான், ஆனால் தாத்தாவோட சொத்து பேரனுக்கு செஞ்சோம். அப்போ சொத்தை வாங்குறவர் இந்த கர்மாவை கழிக்கணுமில்ல? இல்லை, பெண் வாரிசு, அவங்க பெண் வாரிசாக இருந்து யாருக்குங்க? அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோன்னா, திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்காம, திதி தர்ப்பணமெல்லாம் கொடுக்காம காசி போய் ஒரே யாகம் பண்ணிவிட்டு வந்துடணும்.
அங்கே போய் கொடுத்துட்டா முடிஞ்சதில்லைங்கண்ணே. கயாவிலேயே காசிலேயே போய் இந்த ஆண் வாரிசுகள் பெண் வாரிசுகள் எல்லாம் இந்த வம்ச விருத்தி ஆகாதனால இந்த ஜென்மம் இதோட முடிய போகுது அவங்களுக்கு. என்னங்க, ஒரு ஜென்மம் வந்து முடிய போகுது. நல்லா பாருங்கள், ஒரு தாத்தான்னு ஒரு இரும்பை தூக்கி மே ஒரு காந்தத்தை மேலே வச்சுக்கோங்க, ஒரு இரும்பை கொண்டு போய் ஒட்ட வைங்க, இது ரெண்டும் ஒட்டுமே ஒட்டாதா? அப்பா தாத்தாவோட கர்மம் அந்த இரும்புக்கு வந்துருச்சு, இது ஒரு வாரிசு. இன்னொரு இரும்பை கொண்டு போய் வச்சா ஒட்டு மாட்டாதா? அப்படியே ஒரு ஏழு தலைமுறை வைக்கிறீங்க, ஒட்டுது. இந்த கர்மாவெல்லாம் இருக்குது, இத்தனைக்கும் சேர்ந்து வாரிசு இல்லைன்னா போய் நீங்கள் திதி கொடுத்துட்டு வந்தது இந்த ஏழு தலைமுறையும் பிரபஞ்சத்துக்கே போயிடும். இனி அடுத்த ஜென்ரேஷன் புதுசாக சந்ததி உருவானா தான் எப்படி? அதெல்லாம் வேண்டியது இல்லைங்கம்மா, பாசத்துக்காக கொஞ்சம் செய்வாங்க போட்டால் பார்த்து, புரிஞ்சுங்களா? அது அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த ஆண் வாரிசு அதாவது பெண்கள் எப்படின்னு கேட்டிங்கனாங்கம்மா, இன்னொரு வீட்டுக்கு நம்ம கட்டி கொடுத்து அவங்க வம்சத்தை உருவாக்குறதுக்கு பெண்ணாக பிறக்க வேண்டியதாகுதே. அவங்க என்ன பாவம் செஞ்சு வச்சுருந்தாலும் கல்யாணம் பண்ணி இந்த கர்மா போய் அதுதான் செய்த பாவம்னு சொல்கிறது. கடவுள் கொடுத்த கர்மா, கடவுள் கொண்டு வந்த கர்மா ஒன்று, கடவுள் கொடுத்த கர்மா ஒன்று. நம்ம பிறக்கும்போது ஏதோ ஒரு பிறவி எடுத்துருக்கோம்ல போன ஜென்மத்தில், அந்த பிறவியில் கடவுள் கொடுத்த கர்மா ஒன்று, கொண்டு வந்த கர்மா நம்ம கொண்டு வந்த இந்த பூமி கொண்டு வந்த கர்மா ஒன்று, நாம் தெரிஞ்சே செய்த கர்மா ஒன்று. இதை மூணும் சேர்ந்த ஊழ்வினை கர்மா, புரிஞ்சுதுங்களா? நாம் தெரிஞ்சே செய்கிறோம் இல்லைங்களா ஒரு பாவத்தை, இது தப்புன்னு தெரியுது, எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் பண்ணிட்டால் சரியாக போயிருங்கிறாங்க. அதில் சிலதெல்லாம் பரிகாரம் ஜெயிக்காதல்ல, அனுபவித்தான் ஆகணும். இப்போ ஒரு 500 கோடி சொத்து இருக்குது, ஒரு ஆள் ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க, பணத்தை வச்சு அவரை ரிலீஸ் பண்ண முடியல இல்லைன்ன, அப்போ சிலதெல்லாம் அனுபவித்தான் ஆகணும். புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு அந்த பாவத்தை நம்ம பார்க்கணும். அதனால தான் நீங்கள் ஏதாவது ஏதாவது சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு வேண்டுதல் வைங்க. நான் எழுத வேண்டாம், ஒன்று சொல்லிடுறேன். முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும், என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும், நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாகி இந்த 9 நவகிரகங்களும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணோன்னு வேண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷமும் அடிபட்டு போயிடும். எப்படி? இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், இது நம்ம எழுதுனது தான், முற்பிறவியில் செய்த பாவம் அப்படின்னு என்னங்க, நம்ம முற்பிறவியில் யாருன்னு தெரியாது. அம்மா எழுதாதீங்க, ஒரு நிமிஷம்ங்க, நான் உங்களுக்கு தரேன். முற்பிறவி ஒருத்தருக்கெல்லாம் எல்லாம் வந்துடும். முற்பிறவியில் செய்த பாவங்கள்னால் போன ஜென்மத்தில் நான் என்ன பாவமாக இருந்தேன்னு நம்மளுக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுனேன்னு தெரியாது, என்னோடய பிறவி என்னன்னே தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம ஒரு உழைச்சபடியிலேருந்து கொஞ்சம் எடுக்கிறோம், ஆனால் உண்மையானது ஒரிஜினல் என்னன்னு தெரியாது. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிரபஞ்சத்தில் ஒரு பாட்டு, முற்பிறவியில் செய்த பாவங்களும் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இனிமேல் நான் இந்த பிறந்துட்டு அடுத்த பிறவி எடுத்தாலும் நாம் செய்த பாவங்கள் தொடர்ந்து வரக்கூடாதுங்கிறதுக்காக எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவிலேயே இந்த பிறவி நாம் பிறந்த பிறவிலே இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும், என்னோட அம்மாவும் அப்பாவோட ரத்தம் என் உடம்புல ஓடுது, என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும், என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும், நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நொடிப்பொழுதில் நிவர்த்தி ஆகட்டும்னு வேண்டிட்டா ஏட்டு ஜட்டு இந்த பாடத்தில் எல்லாமே அடங்கிடுது. கரெக்டா? கரெக்டு தானுங்கம்மா. ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் போய் பூ மாலையெல்லாம் வச்சு தேங்காய் வளத்தோடு லைனில் நிற்பீங்க, நல்லா பாருங்கள், அந்த கோயிலுக்குள்ளே போனேன்னு யாராவது எதையாவது நினச்சி கும்பிட்றம்மா? சாமியும் பார்க்க முடியல, எதையும் பார்க்க முடியல, பேச முடியல, ஒன்றுமே இல்லை, என்ன கும்பிட்டேன்னே தெரியாது, ஆனால் பொழுத வரை கோயில் நிற்கிறான். கரெக்டுங்களாம்மா? அப்போ இந்த மூல மந்திரத்தை உள்ளே நுழையும் போதே சாமி கும்பிட்டு வந்துட்டு இந்த இடத்துல சொல்லலாம், கருவர் பக்கத்தில் போயும் சொல்லலாம், எல்லாத்தோடைய ஏட்டு ஜெட்டு கர்மா நிவர்த்தி ஆயிருமா? அப்போ இதுக்கு நாம் கடவுள்கிட்ட வழிபாடு பண்ணுறது என்னென்னு தெரியாது, ஆனால் கடவுள்கிட்ட போகணுங்கிற எண்ணம் இருக்கும்.